சரி படித்தோம் சந்தோஷம் வாப்பா சொல்லிட்டார் வாப்பாடு பிசினஸ் மெயின்டைன் பண்ண சொல்லி எனக்கான ஒரு ஸ்டைல் வந்துட்டு ஒரு நாளைக்கு நான் பா டாப் கிங்ல செய்ய நான் இன்டர்நேஷனல் லெவல் நான் பிசினஸ் செய்வேன் வந்து நிப்பம் போகிறோம் முன்னுக்கு ஒரு நாளைக்கு அப்போ நீ சொல்லுவேன் நான் யாருன்னு சொல்லி ஓகே நான் மச்சான் என்னோட பரகத் டெக்ஸ்டைல வேர்ல்டு லெவலில் கொண்டு போக போகிறேன் என்னோட ஒவ்வொரு ஷோரூமோடையும் ஒரு மதரசாவை சேர்த்து நடத்த போகிறேன் பிஸ்னஸ் ப்ளஸ் தாவோ எனக்கு மச்சான் தவ செய்யாமல் இருக்கல அதாவது சளி இல்லாமல் தவ செய்யாதே மச்சான் அதனால ரெண்டையும் ப்ளஸ் சேர்த்து செய்ய போகிறேன் எப்படி மச்சான் பிளான் அது ஒன்று ஐடியா நல்ல ஐடியா நல்ல ஐடியா ஓகே அப்படி செஞ்சு முன்னேறி காட்டுவோம் ஓகே அந்த பாரு கிறிஸ்டியன்ஸ் டெக்ஸ் கொடுக்குறாங்க பைத்தியக்காரன் வாக்கில் அப்பா மூஞ்சி வச்சுட்டு வரானுவல் எங்கள் நரகத்துக்கு கொண்டு போய் போட போகடா போகடா நினைக்கிறேன் வாங்க என்ன இந்த மசரு மதிசை பற்றி என்ன சொல்கிறார் இவர் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அதை பற்றி ஆமாம் பாய் யாரும் மொய்தீன் மாமன் ஒருத்தர் நடத்துகிறாராமா அது நம்மட அளவு பெரிய குவாலிட்டி இல்லை ஆனால் நம்மட பிள்ளைகளும் அங்கே போகிறோம் இன்னைசே எங்கட மதிசை தாராளும் இன்னும் எதுக்கு இன்னொரு மதிசா இதை ஒரு முடிவு கட்டணும் சரியா அது அது பாய் அவ்வளோ லேஸ் இல்லை கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டா பேசுங்கவா ஏய் இங்கே கொஞ்சம் வாங்க சத்தம் போட்டு பிரச்சனை கேளாவே அந்த மதரசாக்க எங்க மகனும் தான் போறான் என்னடி சொல்ற அவனுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு ஏய் என்ன சார் பிரச்சனையா இங்க யாருக்கும் மதரசா நடத்தல எங்கட மதரசா மட்டும் தான் இங்க இருக்கலாம் உனக்கு விலங்கு இல்லையா மட்ட சாம்புராணி ஆ எங்க போயிட்டு வர நீ நீ எங்கட மதரசாக்கு போலியாமே எனக்கு என்ன நடக்குது இறைவா என்ன கண் போட்டியா
நான் இந்த நாளும் இப்படி பொட்டையாக தானே இருக்கேன்னு இந்த குடும்பத்துக்கு என்ன நடக்கும்? அஸ்ஸலாமு அலைக்கும் சார் பாஜி. வாலைக்கும் அஸ்ஸலாம். யார் வந்து? நான் வந்து மொய்தீன் என்ற பேர். நான் இசால் மாசி மதுரை சொல்லால் இமாமாய் இருக்கிறேன். உங்களுக்கு நற்செய்தி எனக்கு எல்லாம் சுபான தலை தந்தார் உங்க சொல்ல சொல்லி அதை எடுத்து வந்தீங்க உங்களை சொல்லத்துக்காக. சொல்லுங்க சொல்லுங்க. ஆதாம் வாலிசலாம் அவ்வாலிசலாம் இதனால அல்லா சுபான் தலை படிச்சு ஆனால் அல்லாவோட உருவாடத்தான் உங்கள் அல்லா சுபான் தலை ரெண்டு பேரையும் படித்தது. ஆனால் அல்ல என்ன சொன்னார், அந்த எல்லா ஏதன் தோட்டத்தில் எல்லா கனிகளும் சாப்பிடுங்க, இந்த மாதா கனி மட்டும் சாப்பிட வேணும்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒவ்வொரு நாளும் அல்லா சுபான் தலை வரும்போது ஆதாம் வாலிசலாம் அவ்வாலிசலாம் அவங்களோட ஒரு உருவாட வருவாங்க. அதோ ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை இந்த முறையில் அது வார நேரத்தில் ஒரு நாள் என்ன செஞ்சு பட்டோம், ஒரு நாள் இரண்டு பேருமே காணவில்லை. அப்போ அவனு தேடுறாரு எங்கே என் பிள்ளை ரெண்டு அப்படின்ட்டு. அப்போ அவன் என்ன நடந்துச்சுட்டா அந்த பிள்ளை ரெண்டு ஒளிஞ்சு நிற்கிறான். காரணம் என்னென்னா எனக்கு வர முடியாது முன்னால், ஏன்னா நாங்கள் நிர்வாணமாக இருக்கிறோம் அப்படின்னு. பல்ல சுமாந்தர கேட்குறாரு, யார் உனக்கு சொன்ன நீ நிர்வாணமாக இருக்கிறது அப்படின்ட்டு. இல்லை நீங்கள் சொன்ன இதில் நாங்கள் உட்காந்து சாப்பிடுவானு சொன்ன நாங்கள் சாப்பிட்டோம், என்ன இப்படி சைத்தாங்களுக்கு வந்து இந்த பாம்பு வந்து இப்போ நாங்கள் நிர்வாணமாக நாங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்து, அதனால் எங்களுக்கு இப்போ உங்களுக்கு முன்னால் வரத்துக்கு வெக்கமாக இருக்கிறது அப்படி. அதனால் என்ன நடந்துச்சு, இப்போ இந்த பிரிவினதுக்காக ஒரு பாவத்துக்குள்ள ஈடுபட்டாங்க தான் ரெண்டு பேர். இப்போ இந்த பாவத்துக்கு பரிகாரம் தேவையாகிறது. அதாவது இப்போ பரிகாரம் என்ன, குர்பான் கொடுக்க வேணும். காரணம் என்னென்னா ஒரு பரிசுத்தமான குர்பான் கொடுக்க வேணும் அல்லாஹ் சுப்ஹான் இந்த பாவத்துக்குனால. அன்று நாள் அந்த செஞ்ச பாவத்தினால பிறக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் சாபம் விட்டார் அல்லாஹ் சுப்ஹான தஆலா. எல்லா பிறக்க பிள்ளைகளும் பாவத்தில் பிறந்ததுண்டு. அந்தலேருந்து இப்போ குர்பான் தேவைப்பட்டது. இப்போ பரிசுத்தமான குர்பான், அதாவது இப்போ ஆடு மாடுகள் கொடுக்குற குர்பான் நல்ல இப்போ தேவைப்படுது. அதாவது ஆடு மாடுகள் வந்து இரண்டு உறவுகள் வர்றதுனால அது ரத்தம் வந்து ஒரு பரிசுத்தமாக இல்லாத இப்போ பரிசுத்தமான ரத்தம் ஒன்று தேவை. அன்றைக்கு ஆதமாக செஞ்ச குரு பாவத்தினால் மட்டுமல்ல, இது பிறக்க போகிற சங்கதிகளுக்காக வேண்டும், சங்கதிகளுக்கு பாவத்தில் நீக்க வேண்டும். அதனால ஒரு பரிசுத்தமான குருமான் தேவைப்பட்டது. அதனால் என்ன நடந்துச்சு, இதுக்கு இதனால தான் ஈசால் மசி இந்த துனியாவுக்கு வருகை உண்டார். அது எப்படி வந்தாருன்னா, ஈசால் மசி மரியம் அலை சலாத்துக்குள்ளால் ரூல் குத்துஸ் மூலமாக உருவாக்கப்பட்டது. அதனால அதுக்கு தகப்பன் இல்லை தான் இருக்குது. ஈசால் மாசிக்கு தகப்பன் எல்லாம் சுபகோணம் தார தான் ரூ குதுவா குன். அப்போ இந்த ரூ ஈசால் மாசி துனியாவுக்கு வந்தது எங்கட எல்லா பாவங்களுக்கு, அதாவது ஆதாம் வாலிசையெல்லாம் உறவு பிரிந்தனால அது திரும்பமாக ஈசால் மாசி மூலமாக இறைவனுக்கும் எங்களுக்கும் ஒரு சம்பந்தம், அதாவது பிள்ளைகளுக்கும் ஒரு தகப்பனுக்கு உறவு உருவாடத்துக்காக வேண்டி ஈசால் மாசி துனியாவுக்கு வரப்பட்டார். வந்து அவர் எங்களுக்காக வேண்டி அவருக்கு குர்பானாக கொடுத்தார். கொடுத்து திரும்பவும்மாக்க அந்த அண்டை ஆதமாவில் சிலாத்திலையும் இந்த உறவு திரும்பவும் அந்த ஈசால் மசி மூலமாக எங்களுக்கு புதுப்பட்டேன்னு என்ன சொல்ல வந்து, நீங்கள் உங்களோட பாவங்கள்லேருந்து நிச்சயம் விடுதலை ஆகணும். அது ஈசால் மாசி ஏற்றுக்கொண்டீங்கன்னா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காணலாம். உங்களோட வாழ்க்கையிலேக்கு இந்த இந்த இதுலேயும் பாவத்துலேயும் விடுதலை அடையலாம். அது நிச்சயமாக நீங்களும் ஈசால் மாசி ஏற்றுக்கொண்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த பாவத்தில் விடுதலை ஆகி உங்களோட வாழ்க்கையை சந்தோஷமாக சமாதானமாக வைக்க முடியும். ஐ உங்களுக்காக நான் துவா செய்ய போகிறேன். கைதின் துவாக்கு எடுத்து கொள்ளுங்க. ஈசாவின் நாமத்தில் துவா சீக்கிரம் இறைவனே, இந்த நேற்று கூட இவர் இருக்கிற இந்த கண் பார்வையிலிருந்து விடுதலையாளி தெய்வ சுகத்தை பண் பார்வை கொடுக்குறேன் துவா கேட்குறேன். ஸ்ரீ நாமத்தினால துவா கேட்குறேன் நல்ல இறைவனி. ஆமீ. நாங்கள் உங்களே நல்ல நிலைமைக்கு வந்து நீங்களே கையை விரிச்சிட்டீங்க. நான் சொல்ல வார்த்தை உங்களுக்கு விளங்குது இல்லாஜி, கொஞ்சம் நான் சொல்றதை கேளுங்க. நீங்க நாங்களும் இன்டர்ஸ்ட் காப்பாத்து நீங்க மண்ணாரி போட்டு பாக்குறீங்க. இந்த சல்லியால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ தான் என் குடும்பம் நிம்மதியாகவும் எனக்குள்ளே பெரிய சந்தோஷமும் இருக்குது. இந்த வாழ்க்கை எனக்கு போதும். என்ன சொல்கிறீங்க நீங்கள் வந்து குடும்பத்தை ரோசிங்க மேவா மோடையன ஆகுறீங்க.
அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் அஸ்ஸலாம் வரமத்துல்லாஹி வபரகாத். சத்தியத்தை கண்டுகொள்ள நிச்சயமாக எங்கள் சோதனை வரத்தான் செய்யும். ஆனால் உங்களோட பிஸ்னஸ் எல்லாம் அவ்வளோ ஸ்டாயிச்சவனு கேள்விப்பட்டேன் நான் இது கொண்டு கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் சால்மாசி வெற்றி தருவார் உங்களுக்கு. எனக்கு கொஞ்சம் சரி கவலை இல்லை. என்னோட மனசு நிம்மதியாக இருக்குது. என்னோடய குடும்பம் சரியான சந்தோஷமாக இருக்கிறாங்க. எனக்கு இப்போ இருக்க ஒரே ஒரு ஆசை என்ன தெரியுமா? என்னோட கேம்பஸ் காலத்தில் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், அவனுக்கு போய்த்து இந்த ஈசால்மாஸ் எப்படியாவது அவனுக்கு சொல்லணும். அவனும் ஏற்றுக்கொண்டாத எனக்கு சரியான சந்தோஷமாக இருக்கும். அலம்தில்லா, நிச்சயமாக உங்களே நல்வழிக்கு அவர் மனசரை பிடி மனசரை மத்தியில் அவங்க நல்வழியை கொண்டு போகிறாரு. அலம்தில்லா, ஹாலேலூயா. நான் சந்து பரக்கத்தை பரக்கத் செய்வார் நிச்சயமாக அவங்களுக்காக. ஏ வா வா வா, அப்படி தான் மாவு கழுதி. அது என்னென்ன ஆலயம் மாதிரி போயிடுது? நல்லா தானே தானே? என்ன ஆச்சு உனக்கு? நான் தவறான வழியில் இருக்கிற நேரம் நீ என்ன நல்லவ மாதிரி கண்ட. நான் இப்போ நேரான வழியில் இருக்கிறேன். ஆனால் உனக்கு விளக்குது நான் கெட்டவ மாதிரி. நான் சத்தியத்தை அறிஞ்சிக்கொண்டேன். அந்த சத்தியத்தை சொல்லத்தை நான் இப்போ உனக்கு வந்தேன். சத்தியமா? அந்த தடவை உன்ன பயில கதை எனக்கு கேட்டு கேட்டு கேளாது. சிங்கப்பூர் போக போறவா? நாங்கள் பேசி பேசிப்போம். மகனே, இங்கிருந்து அங்க ஒன்றும் அனுப்ப இயலா, அங்கிருந்து யாருக்கும் இங்க வரவும் இயலா, இங்கிருந்து யாருக்கும் அங்க போகவும் இயலா. அந்த ஆசாதாப எங்க வீட்டுக்கு அனுப்புங்க. எங்க தமிழ்மாரி சத்தியத்தை அறிஞ்சுக்கொள்ளட்டும். நான் தான் ஈசாவை ஏற்றுக்கொள்ளல. இந்த சந்தர்ப்பம் நான் விட்டு குடும்பம் விடக்கூடாது. ஐயோ, உண்ட குடும்பத்துக்குத்தான் இறை வேதம் பைபிள் இருக்கிறதே, அவர்களுக்கு ஈசா போதும். சுவனபதியின் வாழ்க்கை விலமதிக்க முடியாத ஒரு முத்துக்கு ஒப்பானது. சுவனபதிய அடைகிறவனுடைய வாழ்க்கை தனக்குள்ளான எல்லாவற்றையும் விற்று அந்த முத்த பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறவனுக்கு ஒப்பானது. இன்சாப் அதை பெற்றுக்கொண்டான்.